அப்போ பார்த்தாடி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ அப்போ பார்த்தாடி செடியோ செடி இல்லை சாரி கொடி கொடியோட வேறு தான் அது தெரியுதான் தெரில. அந்த வேறு இங்கேருந்து போயிருக்கு பாருங்க. இங்கே வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் லெமன் செடியில் சுற்றிச்சு, லெமன் செடியில் சுற்றிக்கிச்சு இந்த கொடி எல்லாமே. லெமனும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ இங்கே ரெண்டு இருக்குது பாருங்க, மொத்தம் நாலு தான் இருக்குது. அப்புறம் பிஞ்சு விட்டுருக்கு. அப்போ பார்த்தாடி காய் காமிக்கிறேன் பாருங்களேன். காய் பார்க்கலாம் வா யோஷி, இங்கே வா காய் காய் காமிக்கிறேன் வா. பண்ணாதான் தெரியும் காய் தெரியும் நினைக்கிறேன். இருக்கு இந்த ரெண்டு இருக்கு. அதோ இருக்கு பாருங்க. அடே அசல் வெண்டைக்காய் மாதிரி இருக்கு. ஒன்னே ஒன்று பறிச்சு நான் காமிக்கிறேன் பாருங்க. பஞ்சு மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தாரு சூம் பண்ணி காட்டிட்டு இருக்கோம் உங்களுக்கு. பௌ பௌ பாருங்க. ஓ பிடிக்க முடியல. பாருங்க இரு யோஷி, கையில காய் கை கழுவணும் வை. எங்க வை நான் ஒடிக்கிறதுக்குள்ள என் பாப்பா பிடிச்சி பிடிங்கிட்டான். இதோ பாருங்க தான் அப்போ பார்த்தாடி தாங்க பிஞ்சியா இருக்கு. இந்த மாதிரி முத்தணும், முத்திட்டு காஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த மாதிரி வெடிக்குமே. அப்போ தான் நம்ம வந்து இதை அப்போ தான் நம்ம எடுத்து விளையாடணும். ஸோ கையில் போட்டால் அது இல்லை, அதனால தான் சொன்னேன். இப்போ ஐயோ டீச்சர் ஐயோ பரவாயில்ல. இது இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறம் என்ன தெரியும் பண்ணணும், அப்படி செடியோட பறிச்சு இதோ இந்த மாதிரி அப்படியே காயை பறித்து பறித்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் பாட்டிலில். இந்த மாதிரி போட்டு வச்சோன்னா இது காக்காத டைம்லாம் குழந்தைங்களுக்கு இதை எடுத்து விளையாட்டு காமிக்கலாம். ஸோ இதை நான் பாப்பாவுக்கு எப்பயுமே கொடுப்பேன். அதை பாருங்களேன் இந்த ஏஷி எப்படி ஓடுறா பாருங்க. சாப்பிட சில டைம்லலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இடம் பிடிக்கும் போதெல்லாம் நான் இதை கொடுப்பேன். பயந்துட்டு ஓடியே போயிடுவா. இந்த தாத்தா தாடிக்கு பயந்துட்டே சாப்பிடுவாவ. அந்த மாதிரி இந்த தாத்தா தாடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ, யாரெல்லாம் இதை விளையாண்டிங்களோ, ஸோ அவங்கெல்லாம் என்னோட கமெண்ட் பாக்ஸில் தே சொல்லுங்கள்.